முதல்ல பாரதி ராஜா படத்தில் நாடோடி தென்றலுக்காக தலைவன் போயிட்டான், நான் உன்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அவன் அவளோட உறவு கொண்டுட்டு போயிருக்கிறான். அப்போ அவ பாடுற மாதிரி ஒரு பாட்டு வருது. அந்த இடத்துல அந்த குறுகு மட்டும் இருந்தது. அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. தேசிய திரைப்பட விழாவோட விருது கூட நீங்க அந்த அனுபவங்களை அவங்க எப்படி தென்னகத்து படைப்புகளை பார்த்தாங்க அப்படிங்கிறத பத்தி, எதையும் எதற்காக ஏன் எப்படி என்று கேள் அப்படி கேட்டதால் தான் சிலை உடைக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியானேன். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அறிவிழந்து தடுமாற வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் உந்தன் இயல்பான பகுத்தறிவால் சிந்தித்துப்பார். இப்ப எனக்கு வந்த கடிதங்கள்னு ஒரு இலக்கிய தொகுப்பு தொகுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 280 கடிதம் தொகுத்துட்டேன். ஏன் மட்டும் அமைச்சிங்க, யார் கேட்டீங்க? அதெல்லாம் இழுக்குடைய பாட்டு இசைக்கு நன்று சாலும். என் கவிதை அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. உங்களுடைய முதல் தொகுப்பிலே வந்து ரொம்ப பொலிட்டிக்கலான கவிதைகள்லாம் உண்டு. ஆமாம் ஆமாம், ஊருக்கு ஊர் சுடுகாடு அணு உலை பற்றியெல்லாம் எழுதியிருந்தீங்க. அதை விட ரொம்ப ஆச்சரியம், இப்போ நான் ரீரீடிங்காக படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம், வேடனை சேர்த்தான் அந்த காலம், முஸ்லீமை வெட்டுவான் இந்த காலம், ராமன் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஆமாம். அதே மாதிரி நடுவில் ஒரு 90களுக்கு பிறகு பட்டுக்கோட்டை பிரபாகர் சுபா எழுதின உங்கள் ஜூனியர் இதில் அவர் பல்ஸ்வை நாவலாக கொண்டு வந்தாங்க. ஆமாம் ஆமாம். அப்போது விகடன் இதெல்லாம் தாண்டி அதில் உங்களுடைய கவிதைகள் நிறைய. ஆமாம், நான் அதெல்லாம் படித்து தான் உங்களோட புத்தகங்கள்லாம் வாங்கினேன். அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள். பிரபாகரும் அந்த சுரேஷ் பாலாவும் எனக்கு நல்ல நண்பர்கள். அவங்களுக்கு என்னோடய கவிதைகள் பிடிச்சிருந்தது, அதனால் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பத்திரிகைகள் மாத நாவல்களை தொடர்ந்து எழுத சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் இலக்கிய பத்திரிகைகளில் தான் எழுதிட்டு இருந்தேன். கமர்ஷியல் மேகசின் எதுலேயும் கவிதைகளை நான் எழுதவே இல்லை. ரொம்ப லேட்டர் நான் விகடனில் எழுதினதோ குமுதத்தில் எழுதணும், ரொம்ப ரொம்ப லேட்டர். சுஜாதா வந்த பிறகு தான் அந்த குமுதத்தில் எழுதினேன். விகடன்லேயும் ரொம்ப லேட்டாக தான் நான் எழுதினேன். ஆனால் இவங்க தான் ஒரு தனியாக நீங்கள் எப்போ எழுதினாலும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அந்த கவிதைக்கு நல்ல வரவேற்பு இருக்க போக அவங்க புதுசாக ஒரு கவிதைக்காரன் டைரி அப்படின்னு ஒரு பகுதியை ஓப்பன் பண்ணாங்க. கடைசி பக்கம் அந்த இது தான் வரும். அந்த அதுலேருந்து ஒரு நல்ல கவிதை எடுத்து போட்டுருவாங்க. 1.5 வருஷம் அந்த இது வந்துச்சு. 1.5 வருஷம்னா அது மாதம் ஒரு ஒன்று தானே, ஒரு 16 இஷ்யூ நான் எழுதியிருப்பேன். அது முடிஞ்ச பிறகு கவிதையை பற்றின கட்டுரைகள் எழுதினேன். ஸோ அது ஒரு பெரிய தளம் அந்த நேரத்தில் எனக்கு அவங்க அமைச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுடைய முதல் தொகுப்புலேயே வந்து மரபு கவிதை ஒன்று இருந்த மாதிரி. ஆமாம், இருக்கு. என் காலம் ஆமாம் சரியில்லை சரி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. அது மரபு கவிதைகள் உங்களுக்கு ரொம்ப என்ன, நீங்கள் இசை கற்ற ஒரு? ஆமாம், மரபில் நான் ரொம்ப துறை போகியவன் சொல்ல முடியாது. ப்ளஸ் டூவில் படித்த தமிழ், அதனால் அந்த இலக்கணங்கள் கொஞ்சம் தெரியறதுனால ரொம்ப மரபு சார்ந்து எழுதுவேன்னு நான் கிளைம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் கவிதைகளை தாண்டி கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் சிறுகதைகள் எழுதிட்டு ரொம்ப சொற்ப அளவில் தான் எழுதினீங்க. ஏன் புனை இலக்கியம் பக்கமாக பெருசாக நீங்கள் போகலை? போகணும், இப்போ எழுதிட்டு இருக்கேன். ஒரு நாவல் ஒன்று எழுத போகிறேன், அதுக்கான இது விவரங்களை சேகரிச்சுட்டேன், நாவல் எழுத போகிறேன். ரொம்ப லேட்டு தான். நான் வந்து சுந்தர ராமசாமி தொடர்ந்து நீங்கள் நாவல் எழுதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு 2 ஆண்டு பழகி முடித்த பிறகு அவர் சொன்னார், நீங்கள் இந்த கவிதைகள் அது இருக்கட்டும், நாவல் எழுதுங்க அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு எழுத வராது சார் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்களை நீங்கள் தான் எழுத முடியும் அப்படின்னு சொன்னார். ஏன் சார் நீங்கள் அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ கவிதை சரியாக தானே சார் இருக்குது, அது இருக்கட்டும். இது நாவல் வந்து நீங்கள் ஒரு நாவல் மேன் தான், நாவல் ஆசிரியர் தான் நீங்கள். நீங்கள் ஏன் அதை இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தீங்க? என்ன பேஸில் சார் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? என்னாரவே நீங்கள் இப்படி கேட்குறீங்க? இவ்வளோ பெரிய வியாபார நிறுவனங்களை கட்டி ஆண்டிருக்கீங்க, ரோட்டரி கிளப்பில் இருந்திருக்கீங்க, லயன்ஸ் கிளப்பில் இருந்திருக்கீங்க, அப்புறம் இவ்வளோ பெரிய மகாராஜனாக வாழ்ந்துட்டு இங்கே பிளாட்ஃபாரத்தில் வாழ்க்கை, வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, இந்த மாதிரிலாம் இங்கே வாழ்கிறீங்க. அப்புறம் ஒரு சேனலில் போயிருக்கீங்க, சேனல்லேருந்து வெளியில் வரீங்க, ரேடியோ ஸ்டேஷனில் 30 வருஷத்துக்கு மேலே ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க. எவ்வளோ பேரோட பழக்கம், நானும் நீங்களே நடந்து போகிறப்போ ஒரு நாள் உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா, நீங்கள் இந்த ஊரில் எம்எல்ஏவை நின்றுடுங்களேன் அப்படின்னு.
அந்த அளவுக்கு எல்லாரும் பார்க்குறவங்க உங்களை வணக்கம் வச்சுட்டு போனாங்க. ஆனால் அதனால் நான் சொன்னேன், அப்புறம் இவ்வளோ எழுத்தாளர்களோட பழக்கம், ஆசிரியர்களோட பழக்கம், உங்கள் அளவுக்கு எழுத்தாளர்களோட இவ்வளோ பழகின ஆட்களையும் நான் பார்க்கல, யாருக்குமே உங்களை தெரியுது. இவ்வளவு மனிதர்களை கொண்ட, இவ்வளவு வழிகளை கொண்ட, எல்லாத்த விட உங்களுக்கு அம்மாங்கிற ஆதாரமான ஒரு உறவு இருந்து இல்லாமல் போயிருக்கு. அதனால தான் உங்களால் வந்து சீம்பாலில் அருந்திய நஞ்சுன்னு தலைப்பு வைக்க முடியுது. அப்படி ஒருத்தன் எப்படி ஒரு அம்மாவுக்கான இதாக தலைப்பாக ஒருத்தன் வச்சுட்டு சரியாக நார்மலாக இருக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெயின் இருக்குது. அந்த பெயின் நீங்கள் இதுக்கு தான் எல்லாம் ஆதார சுருதி அது தான். ஒன்று ஒன்று அந்த அது அதுக்கான அந்த வழியை நீங்கள் இதிலெல்லாம் இறக்கி வைக்க முடியும். நீங்கள் ரொம்ப முக்கியமான நாவலிஸ்ட்டாக வருவீங்க, நீங்கள் எழுதுங்க எழுதுங்கன்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியாக நான் அவரை பார்த்தபோதும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீனிவாசன் நடராஜன்னு ஒரு நண்பர் இருக்கார், அவரும் நாவல்லாம் எழுதியிருக்கார், இப்போது கட்டுரைகள் எழுதியிருக்கார். அவர் அவர்கிட்ட சொல்கிறார், இவர் உங்களுக்கு நல்ல பழக்கமா அப்படின்னு அவர் கேட்குறார். அம்மா அண்ணன் தானே நீ கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் சொன்னால் கேட்பாரா? கேட்பார் அப்படின்னு சொன்னாப்பில் அவரை நாவல் எழுத சொல்லிகிட்டு இருக்கேன், எழுதவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் அடுத்த தர வரும்போது அவரை நாவல் எழுத சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு சீனிவாசன் நடராஜன்கிட்ட சொல்கிறார். நீங்கள் அப்படி சொன்னால் தான் நான் ஃபோட்டோ எடுக்க நிற்பேன் அப்படி, இவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமரா எடுத்துக்கிட்டு நிற்கிறார், அப்படி சொன்னால் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்னார். அந்த அளவுக்கு சொன்னார். அதனால் இப்போ தான் எனக்கு அதுக்கான ஒரு இதுவே வந்துச்சு, சரி அதை எழுதலான்னு. சிறுகதைகள் நாலு கதைகள் தான் எழுதியிருக்கேன், அது எல்லாமே இசை சம்மந்தமானது தான். ஏன்னா எல்லோரும் எழுதுறதை திரும்ப திரும்ப நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, மியூசிக் சார்ந்த விஷயங்கள் எழுதுறதும் சிரமம், அது தெரிஞ்சால் தான் நீங்கள் எழுத முடியும். இப்போ ஒரு ராகத்தை பற்றி சொல்கிறதுனா கூட அது சுத்த மத்தியம ராகம்னா என்ன, பிரதி மத்தியம ராகம்னா என்ன, பாஷாங்க ராகம்னா என்ன, உபாங்க ராகம்னா என்னன்னு அது தெரியாது. சுத்த ரிஷபம்னா என்ன, சதுசிரி ரிஷபம்னா என்ன, ச ரீ இருக்குது, ரீனில் ரெண்டு ரீ இருக்குது, சுத்த ரிஷபம் சதுசிரி ரிஷபம், காந்தாரத்தில் அந்தர காந்தாரம் அப்படின்னு இருக்குது, இப்போ அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி அதுக்காக டீட்டெயிலுக்குள்ளே போகலை நான், மியூசிக் சார்ந்த உணர்வுகளை சொல்லக்கூடிய கதைகளை இதுக்கு. அதில் ஒரு கதையை வந்து பாரதி பாஸ்கரை படிச்சிருக்காங்க, யூடியூப்பில் இருக்குது. இன்னும் ரெண்டு கதைகளை வந்து ஃபாத்திமா பாபு படிச்சிருக்காங்க, அதுவுமே யூடியூப்பில் இருக்குது. மூணு கதைகள் நான் எழுதின நாலு கதைகளில் மூணு கதைகள் யூடியூப்பில் இருக்குது. வண்ணதாசனுடைய கடிதங்கள் எல்லோருக்கும் அன்புடன் நீங்கள் தொகுத்தது இல்லையா? ஆமாம், அது என்னோட வந்து ஒரு ஒரு பைபிள் மாதிரி நான் அதை முழுக்க முழுக்க அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். முழுக்க முழுக்கப்பட்டு ரூல்டு பேப்பரில் எழுதின புக்காக அது மாறிடுச்சு. ஆமாம் ஆமாம், அதில் இருக்கிற நிறைய வரிகள் எடுத்து நான் வந்து 135 Days ஆஃப் கல்யாண்ஜின்னு ட்விட்டரில் போட்டிருந்தேன். அது தோக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது, அது அப்போ நடந்த அனுபவங்களை நிறைய பேர் சந்திச்சுன்னா, அப்துல் ஹமீதுக்கு எழுதியிருப்பார் மனுஷ புத்தகத்துக்கு, உங்களுக்கு எழுதியிருப்பார் ஜெயபாஸ்கரனுக்கு அப்படின்ட்டு எல்லா ஆளுமைகளுக்கும் அவர் எழுதின கடிதங்கள் இருக்கும். அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? அப்போது ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருந்தேன் நான். டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போது. அப்போ அந்த மாத்திரை சாப்பிட்றது இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சென்ஸ் பண்ண நேரம், அதுலேருந்து வெளியில் வர முடியல. வெளியில் வர முடியலங்கிற சென்ஸை அது நீங்கள் சாப்பிட்டுட்டு விட்டால் வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வரும். வித்ட்ராயல் சிம்டம்ஸ்னால் திடீர்னு உதவி இப்படின்னு எடுக்கும், கை இப்படின்னு எடுக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் மெடிசன்ஸ் அது. ஸோ இப்போ நான் அதை படிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. நான் திரும்ப மணிக்கணக்காக படிக்கிறேன், எழுதுகிறேன். ஒரு நாளைக்கு 30 கடிதங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். காலம்பரை எந்திரிச்சு கடிதங்கள் எழுதுறது தான் வேலை. இப்போ எனக்கு வந்த கடிதங்கள்னு ஒரு இலக்கிய தொகுப்பு தொகுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 280 கடிதம் தொகுத்துட்டேன். அப்பா இன்னும் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு 70% போயிடுச்சு. இந்த வீடு மாறினது, அங்கே மாறினது, இந்த அலைகழிப்பான வாழ்க்கையில் போயிடுச்சு. சுந்தர் ராமசாமி எழுதின கடிதங்களில் ரெண்டு இருக்குது, நகுலன் எழுதின கடிதங்களில் ரெண்டு தான் இருக்குது, எம்இ வெங்கட்ராம் எழுதினதில் ஒரே கடிதம் தான் இருந்துச்சு. அதுலேயும் அவர் என்னை கிண்டல் பண்ணுறார், அம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த லெட்டர் தான் இப்போ இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் அவரை பற்றி நான் எழுதின புத்தகத்தில் பின்னாடி போட்டிருக்கேன். அவர் கையெழுத்தோட நெடுங்கிற கையெழுத்தோட அசாகித்ய அகாடமி புக்கில் அது இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான கடிதங்கள். ஆனால் அதை தொகுத்ததுனால நான் எல்லாத்தையும் அப்புறம் தொகுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன், எல்லோருடைய கடிதங்களும். அதுமாரி முக்கியமான ரைட்டர்ஸோட லெட்டர்ஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதில் வண்ணதாசனோட கடிதங்கள் வந்து அது ஒரு பெரிய மருந்து மாதிரி இருந்துச்சு. அப்போது எனக்கு எழுதினது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அவர் எழுதினது, அவங்களுடைய துன்பங்களுக்கு ஒரு வடிகாலை. அந்த அந்த கடிதத்தை ஒரு பையனுக்கு நான் அனுப்பிச்சு, ஒரு பையன் வந்து தூக்கு மாட்டிக்கு போயிட்டான் ஏதோ ஒரு இதில்.
அவன் வந்து இந்த லெட்டரை படிச்சுட்டு கயிறை இறக்கிட்டான். அந்த அளவுக்கு அந்த கடிதங்கள் வந்து பண்ணியிருக்கு. இது எனக்கு அப்போ தெரியாது, அப்புறமா பிற்பாடு தெரியும். அந்த அளவுக்கு அந்த கடிதங்கள் இருந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுட்டு அவரே இது விட்டுருங்க ஏங்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இல்லை நான் இருக்கட்டும்னா இது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் தொகுப்பு வந்துச்சு. அது நஞ்சப்பண்ணு கோவையில் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் வைகரைன்னு, அந்த பதிப்பகத்தின் மூலமாக புத்தகம் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கிடைக்கல. அது அதுக்கப்புறம் 2 தொகுப்பு வந்துருச்சு. வேற கடிதங்கள், ஆமாம், அடிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து. அது கொஞ்சம் பெரிய ஏ5, கொஞ்சம் பெரிய சைஸ். அது அதனுடைய ஃபைனல் பண்ணது வன நிலவன் கலாபிரியா நானும் 3 பேருமே உட்காந்து சில கடிதங்களை எடுத்தோம், சில கடிதங்களை வச்சோம். அந்த மாதிரியெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நாள் உட்காந்து வேலை பார்த்தோம். ஃபைனலாக நான் எல்லாம் தொகுத்து முடித்த பிறகு 5 நாள் அந்த நஞ்சப்பன் வீட்டுக்கே போயிட்டோம் கோயம்புத்தூரில். அவருக்கு ஒரு பெரிய ஸ்கூல் இருந்தது, அந்த ஸ்கூலில் போய் தங்கி அதை பண்ணோம். வந்து அதே மாதிரி ஊடகத்தில் நீங்கள் எல்லா பிரிவுகளையுமே பண்ணி அமைஞ்சிருக்கீங்க. ஆமாம் இல்லையா? ப்ரொடியூசர், டைரக்ஷன், அந்த மாதிரி. ஊடகத்துக்குள்ளே வந்தது எப்படி? நீங்கள் ரவி பெர்னாட என்னோடய காலேஜ் மேட்டு. ஓ, அவர் எனக்கு சீனியர், 2 ஆண்டு சீனியர். அதனால் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் இது மாதிரி இங்கே வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் நான் கும்பகோணத்தில் இருந்தப்போ நான் இங்கே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனேன், சாதாரணமாக வந்து பார்த்துட்டு போனேன். அப்போது அவர் கூட இன்னொரு நண்பர் குமார்னு இருந்தார். அவர் என்னை மறுபடி ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், நீங்கள் வந்துருங்க, இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்துடுவேன், வரும்போது பார்க்கலாம். ஏன்னா நான் அப்போது இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு போகலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்த பிறகு நேரடியாக விஜய் டிவிக்கு போனேன். போனேன்னா நான் முதல்ல அவங்க என்னென்னா பழைய பாடல்களை தொகுக்கிற ஒரு இதுவாக தான் நான் அங்கே வேலையை ஆரம்பித்தேன். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாப்புல நான் சொன்னேன், இந்த பாட்டு ஒரு இலக்கு இல்லாமல் வருது. திடீர்னு ஒரு தாலாட்டு பாட்டு வருது, திடீர்னு ஒரு டப்பாங்குத்து பாட்டு வருது. இது எந்த தொலைக்காட்சியில்? விஜய் தொலைக்காட்சியில். அது சும்மா அப்பா வந்து எல்லாம் ஃபில்லராக போட்டு பாட்டாக போட்டு ஓட்டிகிட்டு இருக்குது. அதை முதல்ல ஒரு ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி அந்த பாடல்களை முதல்ல ஒரு தாலாட்டு பாடல்கள்லாம் அது இரவு நேரத்தில் போடுறது. அந்த டப்பாங்குத்து பாடல்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மதிய நேரத்தில் போடலாம். அந்த பொழுதுக்கு தக்க விஷயங்கள், இப்போ நமக்கு ராகங்கள் தெரிகிறதுனால பூபாலம், பௌளி, மலையமாரதம் அதெல்லாம் காலம்புற போட்டோம். மத்தியான நேரத்தில் மத்தியமாவதி இதெல்லாம் போட்டோம். ஈவினிங் நேரத்தில் கல்யாணி, கரகரப்பிரியா இந்த மாதிரி போட்டோம். நைட்டில் வந்து நீலாம்பரி, புன்னகவராளி இதெல்லாம் அப்படி நானாக மனசுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பாடல்களை எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அது நம்ம பாடல்களுக்குள்ளே இருக்குது, அந்த முழுக்க அந்த ராகமே வந்திருக்குமானா இருக்காது, பட் அந்த சாயல் கொண்ட பாடல்கள் இருக்குது. அது அப்போது வந்து கிடைக்கல, இப்போ கிடைக்குது, நிறைய கிடைக்குது. அப்போது வந்து ஜிஎஸ் மணி ஐயர்னு ஒருத்தர் அதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவார். எம்எஸ் விஸ்வநாதன்ட உதவியாளராக இருந்தார். அவர் ஒரு 4 வால்யூம் கேசட் வெளியிட்டிருந்தார். அதில் வந்து என்னென்ன ராகங்களில் என்னென்ன பாடல்கள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு. அந்த ஒரு 4 வால்யூம் வந்திருக்கு. அது தவிர டிஆர் கள்ளப்பிரான்னு ஒருத்தர், அவர் வந்து தமிழ் திரையிசை பாடல்களும் கர்நாடக சங்கீதமும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் ஒரு 1000கணக்கான பாடல்கள் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி அப்புறம் அந்த இதை நான் தொகுத்தேன். அது ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அலிட்டாலியா ராஜாமணின்னு ஒரு எழுத்தாளர், பாலகுமாரனுடைய நண்பர், அவருடைய மகள் சத்யான்னு, அவங்க அப்போ தான் காலேஜில் படிச்சுக்கிட்டாங்க, இப்போ சிஎம்சியில் பெரிய டாக்டராக இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க தான் காம்பேர் பண்ணாங்க. கம்பேர் பண்ணி அந்த பாடல்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஏரியாவாக எக்ஸ்பேண்ட் ஆகி நான் போனேன். ஆனால் இலக்கியம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சேன். புத்தம் புதிய புத்தகம், இதயம் தொட்ட இலக்கியம், சொல் புதிது, பொருள் புதிது, அதில் தான் கனிமொழி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் டிவிக்கு. சொல் புதிது, பொருள் புதிதுன்னு ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி இலக்கியம் சார்ந்த அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம்னா பாரதி பாஸ்கர் முத முதல்ல டிவிக்கு அப்படி தான் வந்தாங்க. வலம்புர்ஜானையும் அவங்களையும் இணைச்சி படித்ததில் பிடித்தது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அது ரொம்ப வருஷம் போச்சு, 2 ஆண்டு விளம்பரதாரர்களோடு போச்சு இந்த நிகழ்ச்சி வந்து. அதை பண்ணேன். இயன்ற வரையில் இனிய தமிழில் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். அது வந்து நம்ம தமிழ் அண்ணல் அவரை வச்சு பண்ணேன். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு ஒருத்தனமே பார்க்காத நேரத்தில், தூங்கிட்டு இருக்க நேரத்துலலாம் போகும். அது எந்த ஆனால் நம்ம அந்த நோக்கத்தில் பண்ண, என்னோடய நோக்கம் வேறு, இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ண பிறகு தான் அவங்க சன் டிவியில்
இதெல்லாம் இது பண்ணி இது பண்ணி அப்படியே வேறு ஒரு உள்டா டெவலப் பண்ணுவாங்க வந்து. ஃபஸ்ட்டு நம்ம தான் தமிழ் நிகழ்ச்சின்னு விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சி தமிழ் குடும்பங்கள் தான் வந்து தொடங்கி வைக்கிறார். ஓ, அது வரைக்கும் தமிழ் நிகழ்ச்சினே ஒன்று கிடையாது. தூர்தர்ஷனில் இருந்திருக்கலாம் மேபி, தனியார் தொலைக்காட்சியில் ஃபஸ்ட்டு தமிழ் குடிமனை வச்சு இயன்ற வரையில் இனிய தமிழில் நீங்கள் தமிழில் எப்படி பேசலாம் அப்படின்றத பற்றி ஒரு நிகழ்ச்சி. ஓ, ரொம்ப தமிழ் குடிமகன் தமிழ் அவங்கெல்லாம் வந்து அதை நடத்துனாங்க வந்து. நீங்கள் அதே மாதிரி ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க வானொலியில். ஆமாம் இல்லையா? இப்போ நீங்கள் பேசும்போது கூட இளையராஜா பற்றி சொல்லும்போது அவரோட பாடி லாங்குவேஜ், ஜெயகாந்தன் பற்றி சொல்லும்போது அது, பாரதிகிருஷ்ணன் மூலமாக அப்படி பேசுகிறீங்க. உங்களுக்கு திரை வாய்ப்பு வந்திருக்கணுமே. வந்துச்சு. நான் வந்து நம்ம எனக்கு ஆர்வம் இருந்துச்சு, நடிக்கிறதுல ஆர்வம் இருந்துச்சு. முதல்ல பாரதி ராஜா படத்தில் நாடோடி தென்றலுக்காக நம்ம அறிவுமதி அவர்கிட்ட உதவியாளராக இருந்தார். அதனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு நடிக்க வாய்ப்பு வேணும்னு, நான் தான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் அவங்களுடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் டைஃபாய்டு வந்ததுனால நான் போக முடியல, அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கு பிறகு ராபர்ட் ராஜசேகரன் வந்து பார்க்குறதுக்காக கூப்பிட்டுருந்தார். அந்த சின்ன பூவே மெல்ல பேசப்படத்துக்கு பிறகு அந்த நேரத்தில் இங்கே வந்தப்போ மெட்ராஸில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், காலில் கார் ஏறி இறங்கிடுச்சு, அம்பாசடர் கார் வந்து. கிட்டத்தட்ட 6 மாதம் நான் இங்கே சென்னையில் இதில் இருந்தேன், போனன் ஜாயின் கிளினிக்னு இப்போவும் இருக்குது அண்ணா நகரில், அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். சௌந்தரபாண்டியன் ஒரு டாக்டர், அதில் ஒரு டாக்டர் பேரும் ரவி சுப்பிரமணியன் தான் அவரோட பேர். அங்கே தான் காலில் மெட்டல் வச்சு கப்பு வச்சு அது வச்சு இது வச்சு கால் இனிமேல் வராதுன்ட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு மன உத்தேகத்தில் தான் அந்த ஃபிசியோதெரப்பி அது இது பண்ணிக்கினி அப்புறம் நடக்க ஆரம்பிச்சு. இப்போவும் நேராக நடக்க முடியாது. அதை பற்றி சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், டூலெட்டில் நடித்த கதையும் நடிக்க வந்த கதையும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. டூலெட் தான் உங்களோட முதல் முதல் படம் ஃபீச்சர் ஃபிலிமில். அதுக்கு முன்னாடி 3 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். ஒன்று நம்ம வசந்தபாலனுடைய அசிஸ்டன்ட் சுரேஷ்னு ஒரு பையன் ஒரு படம் எடுத்தார், அதில் நகலனுடைய கவிதையை பாடி நடிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு படம், இன்னொரு படம் வந்து விஸ்வாசம்னு ஒரு படம், பாரதி மணி கானாசோட மாப்பிள்ள அவரும் நானும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம் விஸ்வாசம்னு, அது அவார்டெல்லாம் கூட வாங்கியிருக்கு. அதில் ரமணருடைய கவிதைகளை கம்போஸ் பண்ணி பாடி நடிச்சிருக்கேன். அதில் டூலெட்டில் நடித்ததை பார்க்கும்போது நான் யோசித்தேன், ஏன்னா அந்த ஜெயகாந்தன் இதுக்கு செழியனை நீங்கள் ஒளிப்பதிவாளர் பண்ணுறீங்க. ஆமாம், செழியன் படம் தான் இருக்கும்போது உங்களை. ஆமாம் ஆமாம் ஆமாம், காலத்தோட இதை. ஆமாம் ஆமாம் ஆமாம். லெனின்கிட்ட நீங்கள் உதவியாளர் சேர்ந்தது எப்படி? அந்த நான் வந்து டெலிவிஷனில் வேலை, விஜய் டிவியில் ஜெயா டிவியில் வந்த பிறகு தமிழ் இசை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ லெனினுடைய அப்பாவுக்கு இசை ஆசிரியர் தக்கேசி, இது சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார்னு ஒரு ஆசிரியர், அவரோட பையன் வந்து தக்கேசின்னு. தக்கேசின்னா அது சாருகேசி, சாருகேசி ராகத்துக்கு பேர் தக்கேசி, அவருக்கு அந்த பேரையே வச்சுருந்தார் அவர். அவர் இதில் நடிக்கணும், அது பாடணும், பாட்டு கற்றுக்கணுங்கிறதுக்காக அங்கே போனேன். அப்போ தான் லெனின் சாரோட ஷார்ட் ஃபிலிம்ஸில் செடியின் சிறுமியும் மொட்டுக்கா அப்படின்னு படங்கள், குழந்தைகளுக்கான படங்கள், அதிலெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன். எடிட்டிங் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஓரளவு விஷயம் தெரியறதுக்கு அவர் தான் காரணம். அப்புறம் அவர் ரொம்ப சிம்பிள் மேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார், எப்படி செய்யணும் போகணும் வரணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பார். ஒரு இதாக மாதிரி வாத்தியார் மாதிரி இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார். நமக்கு சமைச்சு கொடுப்பார், நமக்கு தூங்கினா போகிறவை போற்றி விட்டு போவார், அந்த மாதிரி தான் இருப்பார். இந்த ஷார்ட் ஃபிலிம் அவர் தான் வெளியிட்டார், அவர் தான் முதல்ல வெளியிட்டார் படத்தை. சங்க இலக்கியம் மேலான ஈர்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? என்னுடைய தமிழ் ஆசிரியர்களால் சங்க பாடல்களையும் மெட்டமைச்சிருக்கேன் நான். அது ஒரு 3 பாட்டு மட்டும் சவுண்ட் கிளவுடில் இருக்குது, ஆனால் 15 பாட்டு மெட்டமைச்சிருக்கேன். அது அதில் வந்து இப்போது இப்போ பஞ்சாங்கம் எழுத்தாளர் அவங்களுடைய இப்போ 75வது பிறந்தநாள் வந்துச்சு. அந்த பிறந்தநாளில் 2 பேரும் அண்ணனும் அண்ணியும் மேலே மனம் மேடையில் இது வந்து இலக்கிய மேடையில் இருந்தாங்க. 2 பேருக்கும் மாலை கொடுத்து மாற்றி சொன்னோம். மாலை கொடுத்து மாற்றின பிறகு இந்த பாட்டை தான் நான் பாடினேன், சங்கத்தமிழ் பாட்டு. அந்த பாடலை பாடுங்க. யாயும் யாயும் யாராகியரோ, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளே, எந்தையும் நுந்தையும்
எம்முறை களே யானும் நீயும் எவ்வழி அறிதும் யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புலப்பெயல் நேர் போலே செம்புலப்பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த புன்னை மரம் என்னோட அக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த இது வந்து பரவலாக நிறைய பேருக்கு சரியாக ஒரு விஷயம். ஆமாம், இதை தவிர உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஏதாவது ஒரு ஒரு செய்யலை சொல்லுங்களேன். சங்க இலக்கியத்தில் நிறைய இருக்கும், நிறைய இருக்குது. அதாவது ஒரு தலைவி சொல்கிற தலைவன் போயிட்டான், நான் நான் உன்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அவன் அவளோட உறவு கொண்டுட்டு போயிருக்கிறான். அப்போ அவள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வருது. அந்த இடத்துல அந்த குறுகு மட்டும் இருந்தது அந்த அப்படின்னு சொல்கிற அந்த குறுகு மட்டும்தான் இருக்குது. அதை எப்படி வந்து சாட்சி சொல்லுவோம்? அவன் என்னோட இருந்தான், என்னோட உடலோடு பொருந்திட்டான், ஆனால் இல்லைன்னு சொல்கிறான். நான் என்ன செய்கிறது? அப்போது அந்த குறுகு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாப்புல. அதேமாரி ஔவையாரோட பாட்டு ஒன்று இருக்குது. அது பொதுவாக பெண்களை நாம் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வரும்போது கிண்டல் பண்ணுறோம், நக்கல் பண்ணுறோம். அது வந்து ஔவையார் காலத்திலே இருந்திருக்குது. இப்போ அவங்க பாட வரும்போது இது என்ன இப்படி தெரியுது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கலாம். மேபி அவங்க வந்து ஒரு முக்கியமான பாட்டு புறநானூற்றில் இருக்குது. நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நிலனே அப்படின்னு ஒரு பாட்டு. நாடாக இருக்கட்டும், காடாக இருக்கட்டும், மேடாக இருக்கட்டும், பள்ளமாக இருக்கட்டும், எங்கெல்லாம் ஆம்பளைங்க நல்லா இருக்கானோ அந்த இடத்துல நாங்கள் நல்லா தானே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இந்த நாடும் நல்லா தானே இருக்கும், ஆம்பளைங்க நல்லா இல்லாமல் இனைய போய் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா அதுதான் அதோட உள்ளீடாக இருக்குது. ஒரு பெண் குரல். அந்த பாட்டையும் நான் கம்போஸ் பண்ணேன். நாடாகுன்றோ காடாகுன்றோ நாடாகுன்றோ காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே வாழிய நிலனே வாழிய நிலனே. தேசிய திரைப்பட விழாவோட விருது கூட நீங்கள் இருந்தீங்க, அந்த அனுபவங்களை அவங்க எப்படி தென்னகத்து படைப்புகளை பார்த்தாங்க அப்படிங்கிறத பற்றி. அவங்களுக்கு பொதுவாக இந்த சதர்ன் ஜோனில் இருக்கிற படங்களை அவங்க வந்து ஒரு ரெண்டாந்தரமாக தான் அவங்க பார்க்குறாங்க. பொதுவாக நம்மகிட்டேருந்து என்ன அப்படி இதாக வந்துடும்ன்ற மாதிரி தான் அவங்களுக்கு நினப்பு இருக்குது. மலையாள படத்துக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, மற்றபடி தெலுங்கு தமிழ் அதெல்லாம். ஆனால் அந்த லட்சணத்தில் தான் நம்ம படமும் இருந்திருக்கு, அதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப ரேரான முயற்சிகள் தானே இருக்குது. இங்கே இப்போவுமே ஒரு நல்ல படத்துக்கு ஆன ஒரு வாய்ப்பு இல்லாமே தானே இருக்குது. வண்ண நிலவனுடைய ஒரு எஸ்தருங்கிற ஒரு கதையை நான் 20 வருஷமாக அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு ப்ரொடியூசரை தேடிக்கிட்டே இருக்கேன். ரெண்டு பேர் அமைஞ்சாங்க, அப்புறம் வந்தாங்க, அப்புறம் வேண்டாம் சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது இத்தனைக்கும் கமர்ஷியலாக வயபிலிட்டி உள்ள ஒரு ஸ்கிரிப்ட், சர்வதேச அளவில் போகக்கூடிய சாத்தியங்கள் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட். அப்புறம் தியேட்டரில் ஓட வேண்டிய அவசியமே இன்றைக்கி இல்லை. அது ஃப்ளைட் ரைட்ஸ் இருக்குது, எஃப்எம் ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஆர்ட் சேனலுக்கு நீங்கள் விற்கலாம், என்னென்னவோ செய்யலாம். அந்த மார்க்கெட்டே உங்களுக்கு தெரியாது. வெளிநாடு நம்ம மலையாளத்தில் இவர் இருக்கிறாரில்ல, நம்ம சற்றுன்னு எனக்கு பேர் நினைவில்லை, அவர் வந்து அந்த படங்களை தொடர்ந்து பண்ணுறார்.
தொடர்ந்து இப்போ அவருடைய வீட்டை கூட கொடுத்துருக்கார், அந்த தொழிலாளர்களுக்காக கொடுத்துருக்கார். அடூர் கோபாலகிருஷ்ணன், அடூர் கோபாலகிருஷ்ணன் அந்தமாரி எவ்வளோ டைரக்டர்ஸ் அங்கே. அதேமாரி காசரவள்ளி கன்னடத்தில் அவங்களுடைய முயற்சிகள் கூட இங்கே இல்லை. எங்கேயோ ரேராக ஒரு மகேந்திரன், ஒரு ருத்ரையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வராங்க. அந்த அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நம்ம தயாரால அந்த நம்ம கேலிக்கு உள்ளாகிறோம். அந்த மாதிரி படங்களை எடுக்கிறவங்க லூசு பசங்கன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது அதுதான் இங்கே ஒரு நல்ல இது வராதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. பெரும்பாலும் இலக்கிய வாசிப்புன்றது சுத்தமாக இல்லாமல் இருக்குது. வந்து கலைகள் மீது கலைகள்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா வழியாக வரக்கூடிய கலைகள் தான் ஒரு நல்ல படங்கள் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் தமிழில் குறைவாக இருக்குது. அப்போது அந்த டூலெட் படம் நாங்கள் பார்த்தப்ப நடுவர்கள் வந்து ரொம்ப வியந்து சொன்னாங்க, மியூசிக் இல்லை, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, என்ன அப்படின்னு சொல்லி அவங்க இன்டர்வலில் பேசுகிறாங்க. எனக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் அறகுறை, ஏதோ நான் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி அவங்க ஏன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருந்தது அந்த நேரத்தில் அவங்க பேசினது. ஜென்யூனாக வந்துச்சு அந்த படம், ஜென்யூனாக அந்த இதில் வந்துச்சு. சங்க பாடல்கள் தாண்டி நீங்கள் ஒரு 90க்கும் மேற்பட்ட பிற கவிஞர்களோட கவிதைகளை நீங்கள் மெட்டமைச்சிருக்கீங்க. ஆமாம், ஆமாம், ஆமாம். அதை பற்றின அனுபவம், அதிலிருந்து ஏதோ ஒன்று ரெண்டு கவிதைகளை பாடலாம் எங்களுக்கு. இப்போ ஞானகூத்தனுடைய ஒரு கவிதையை வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து அந்த கவிதை வந்து அவருக்கு தெரியாது நான் பண்ணது, சும்மா அது ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் போயம் அது. எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஆனால் பிறர் மேல் அதை நான் விடமாட்டேன். எல்லா மொழிகளும் நன்று, அவற்றுள் தமிழும் ஒன்று, கோபிக்காதீர் நண்பரே, எல்லா மொழிகளும் ஒன்று, அவற்றுள் தமிழும் ஒன்று அப்படின்னு ஒரு கவிதை. அன்று வேறு கிழமை தான் அதை தான் மெட்ட அமைச்சிருந்தேன். ஆனால் அது சும்மா மீட்டிங்கில் பாடுவோம், அது அவருக்கும் தெரியாது. அவருக்கு சாரல் விருது ஜேடி ஜெரி இந்த விளம்பர தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து கொடுத்தாங்க. அந்த குழுவில் நான் இருந்தேன், அந்த தேர்வு கமிட்டியில் நான், மா அரங்கநாதன், தேனுக்கா, மூணு பேர் இருந்தோம். அப்போது ஒரு ஆண்டு ஞானகூத்தனை தேர்வு பண்ணோம். தேர்வு பண்ணோன்னே ஜேடி வந்து சொன்னார், நீங்கள் ஞானகூத்தன் கவிதை ஒன்று பண்ணுங்க அப்படி சொன்னார். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன்னு இந்த கவிதையை பாடிக்க ஆரம்பித்தேன். ஐயோ அது வேண்டாம், அது வேறு ஏதாவது பிரச்சனையாக வரப்போகுது, பொலிட்டிக்கல் போயமாக இருக்குது, வேறு ஏதாவது பண்ணுங்கள் அப்படி சொன்னார். சரி, நான் வேறு ஒரு கவிதையை கம்போஸ் பண்ணிட்டேன். கம்போஸ் பண்ணிவிட்டு ஞானகூத்தனுக்கு ஓப்பு இருக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் அது மாதிரி விருது விழாவில் உங்கள் கவிதை ஒன்று மெட்டமைச்சிருக்கேன் சார், அதை பாடணும் சார். ஏன் மெட்டமைச்சிங்க, யார் கேட்டீங்க? அதெல்லாம் இழுக்குடைய பாட்டு இசைக்கு நன்று சாலும், என் கவிதை அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் என்ன என்ன சார் அப்போ படப்படன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு. இல்லை இல்லை, பாடாதீங்க பாடாதீங்க, வேண்டாம், என்னோடய கவிதையை பாட வேண்டாம், அது பாட்டுக்கானது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். சார் அம்மாட்ட ஃபோன் கொடுங்க சார் அப்படின்னு. ஏன் இப்போ அதை அவள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னார். சார் கொடுங்க சார் நீங்கள் அப்படின்னா, இப்போ அவர் போய் கொடுக்குறார் அடுப்பாங்கரையில். அவங்க ஃபோன் எடுத்து பேசினாங்க, கார்ட்லெஸ் ஃபோனில் பேசுகிறாங்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அம்மா அதுமாரி ஒரு கவிதை கம்போஸ் பண்ணியிருக்கேன் சாரோடது, அவர் பாட வேணாம்னு சொல்கிறாரு, அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு ஃபோன் பண்ணம்மா அப்படின்னு. அப்படியா சொல்கிறாரு, என்ன கவிதை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் அப்புறம் அந்த கவிதையை சொன்னேன், நீங்கள் அதை எனக்கு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்கள்ட்ட பாடினேன். இதையே வேணாங்கிறாரு, அதுக்குள்ளே அவர் ஃபோனை கொடுத்துட்டு அவர் ரூமுக்கு போயிட்டார். அவங்க ஃபோனை எடுத்துக்கிட்டே வராங்க, வந்து கன்னடத்தில் எதை சொல்கிறாங்க, முதல்ல அந்த பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் ஃபோனை வச்சுட்டு சரி பாடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். வேண்டாம் வெறுப்பாக சொல்கிறார். அப்புறம் நான் பாடினேன். பாடினோன்னு இன்னொரு தடவை பாடுறீங்கன்னா ரவி அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் இன்னொரு தடவை பாடுங்களேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு தடவை பாடினேன். பாடினோன்னு அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நீங்கள் பாடுங்க ரவி, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறமா அவர் பேசலை. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு லெட்டர் எழுதியிருக்கார், அந்த லெட்டர் இன்னமும் இருக்குது அவர் கையெழுத்தில் என்கிட்ட வந்து. இந்த தொகுப்பில் வருது. ஆமாம், அந்த தொகுப்பில் வருது. அவர் சங்கத்தமிழ் பாட்டை மேலே மென்ஷன் பண்ணி
பெருந்தேவனார் அந்த பாட்டை மென்ஷன் பண்ணி அவர் எழுதுகிறார். நான் வந்து அன்றைக்கி உங்கள்கிட்ட முதல்ல நீங்கள் பாட அது வேறு வேறு விஷயங்களை எழுதுகிறாரு. இந்த நன்றி சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் அது முடிஞ்ச பிறகு சொல்லுவோம். ஏன்னா தேர்ந்தெடுத்த குழுவில் இருக்கிற ஒருத்தனுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு அது ஒரு இதாக ஆகிடக்கூடாது, விழா முடிஞ்ச பிறகு சொல்லலான்னு தான் நான் இப்போ எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த விழாவில் தமிழச்சி ரகுபதி இவங்கெல்லாம் நல்லா பேசினாங்க கொண்டாங்க. அப்புறம் அப்படின்னு ஜெர்ரி பேசின பேச்சை ஒரு கிண்டலாக சொல்லிவிட்டு அப்படிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக வர்றார். நீங்கள் அந்த பாட்டை பாடினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இதுக்காக தான் இந்த இவ்வளோ நாள் கல்லாக கடந்திருக்காது. நீங்கள் இப்போ பெரிய இசை நிபுணத்துவம் அப்படின்னு நான் சொல்ல வரலை, ஆனால் நீங்கள் கவிதையை ஒரு கையாலும் இசையை இன்னொரு கையாலும் அணைத்து செல்கிற தாய் போல தென்படுகிறீர்கள். எனக்கு ஒரு மொழி எந்த அளவுக்கு தெரிஞ்சு இசையும் பண்பட்டு வந்தால் தான் இதை ஒருத்தன் செய்கிறது. பாட்டு நமக்கு தேவையில்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஜீவனை நீங்கள் வந்து கண்டடைகிறது தான் முக்கியமானது. ஏற்கனவே வந்து மகாதேவன் ஒரு முறையும், மகாதேவன் இல்லை ராமநாதன் ஒரு முறையும், இளையராஜா கமலஹாசனுடைய அசோசியேஷன்னால் ஒரு முறையும் என்னுடைய பாட்டை மெட்டமைச்சிருக்கிறாங்க, ஆனால் அவை எனக்கு ஒப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி ஒரு லெட்டர் போட்டார். யார் விரும்பலையோ அவர் வந்து அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கவிதையை பாடுறது அவர் வந்து காதல் கவிதை, அவர் ரொம்ப ரேரான காதல் கவிதை தான் எழுதியிருக்கார். ரொம்ப காதல் கவிதை எழுத மாட்டார் அவர், அந்த காலத்து அவருடைய காலத்துடைய ஒரு காதல் கவிதை. கதை கேட்க போய்விடுவாளம்மா, கதை கேட்க போய்விடுவாளம்மா, மாடி கொட்டகைக்கு போய்விடுவாரப்பா, சன்னத்தாலாட்டில் தூங்கிவிடும் குழந்தை தம்பி, சன்னத்தாலாட்டில் தூங்கிவிடும் குழந்தை தம்பி, சிறு பொழுது விசிறியதும் தாத்தாவோடு வீடு தூங்கும், சிறு பொழுது விசிறியதும் தாத்தாவோடு வீடு தூங்கும், பூக்களெல்லாம் மலர்ந்தோய்ந்த இரவில் மெல்ல, பூக்களெல்லாம் மலர்ந்தோய்ந்த இரவில் மெல்ல, கொல்லையிலே முட்டை விழும் பவழமல்லி, கொல்லையிலே முட்டை விழும் பவழமல்லி, கதை முடிந்து தாய் திரும்பும் வேளை மட்டும், கதை முடிந்து தாய் திரும்பும் வேளை மட்டும், திண்ணையோர முழு நிலவில் அந்த நேர தனிமையிலே, அந்த நேர தனிமையிலே என் நினைப்பு தோன்று மூடி. கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர், இந்த மாதிரி பல இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா நீங்கள் நினச்சிக்கோங்க? அடிக்கடி ஒரு கவிஞராக இருக்கிறது தான் நினைப்பேன் நான். இதனால் அப்படி ஒரு நல்ல கவிதைக்கு காத்திருக்கோம், ரொம்ப காலம் காத்திருக்கோம். இப்போ சமீபத்தில் இந்த புதிய தலைமுறையில் பாரதியார் விருது கொடுத்தாங்க. எல்லோரும் நண்பர்கள்லாம் சொன்னாங்க இந்த இதுலேயே ஒரே அடுத்த தொகுப்பு கொண்டு வந்துருங்க, இப்போ எல்லோரும் உங்களை பாராட்டி சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை அப்படி செய்ய முடியாது, கவிதை தேரணும் ஒரு தொகுப்புக்கு அப்படின்னு சொன்ன. இல்லை அப்படிலாம் ஏதாவது காரணம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பத்தாண்டு கவிதை எழுதாமே இருந்திருக்கேன் நான், கவிதைக்கு காத்திருக்கத்தான் வேண்டியிருக்கு. அப்போ இருக்கிற கவிதையெல்லாம் சேகரித்து ஒரு 100 கவிதை எடுத்து எல்லாம் இது பண்ணால் அப்புறம் மொத்தமாக உட்காந்து படித்தா 50 கவிதை தேரலை, 50 கவிதை தான் இருக்குது, அது ஒரு தொகுப்புக்காக தேரலை. சரின்ட்டு அப்புறம் நான் அப்படியே வச்சுட்டேன், வச்சுட்டு அப்புறம் திரும்ப அதில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
ஒர்க் பண்ணால் அது இன்னும் ஒரு 10 கவிதையாவது ஒரு 60 கவிதையாவது இருந்தால் தான் ஒரு 100-110 பக்கத்துக்காவது வரும். அதுக்கு குறைஞ்சும் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த காத்திருப்பு ஒரு கவிதைக்காக அவ்வளோ நாள் நம்ம காத்திருக்கோம், அப்படி வரும்போது தான் அது காலத்தில் வந்து நிற்கிது, ஒரு சிற்பம் போல் நின்றுது ஒரு கவிதை வந்து. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இதில் வந்து அந்த கவிதையை சொல்லும்போது, ரெஃப்ரெஷனர் கோர்ஸுக்காக கோயம்புத்தூரில் டீச்சர்ஸ்க்கான காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்கான ரெஃப்ரெஷனர் கோர்ஸு அதில் நான் போயிருக்கேன். அப்போது ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்க, உங்கள் கவிதையை நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே அது மாதிரி மனப்பாடமாக அவங்க ஒரு கவிதையை சொல்கிறாங்க. வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி வந்து அந்த கவிதைகளை மனசில் வாங்கி இவ்வளோ நாள் அதை மனசில் தேக்கி வைக்கிற ஒரு இது இருக்குதே அப்படின்னு சொல்லி, அப்போது நம்ம பொறுப்பு வந்து கூடுதலாகிடுது. அது வந்து ரொம்ப ஒரு எளிய கவிதை, படித்தா புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிய கவிதை தான். வாசம் ததும்ப விட்டு பெய்யுது மழை, முள்ளில் சிக்கிய வண்ணத்தை பூச்சி சடசடத்து உதிர்க்கிறது ஞாபக வர்ணங்களை, உடம்புலுக்கி நீர் உதரும் காகங்கள், விழுக்கென்று பறக்கின்ற வௌவால், மழைக்கு ஒதுங்கிய வெள்ளாடுகள், அதே குளிர் அதே காற்று, நீதான் இல்லை, ஏதேதோ நேசிக்க கற்றுத்தந்த நேசிகையே, இதோ வானத்தை பிரிந்த மழை வந்து சொல்லுது ஆறுதல், சப் சப்பென டொப் டப்பென, உனக்கு இந்த மழை அங்கேதும் சொல்லுதா இந்நேரம் அப்படின்னு அந்த கவிதையை அவங்க சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்னோடய கவிதையை பல கவிதைகள் எனக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ இந்த கவிதை ஞாபகம் இருக்குது, நான் மெட்டமைச்சேன் என்னோடய கவிதையை, சிலது மெட்டமைச்சதில் இந்த ஒரு கவிதை, ஒரு 5 கவிதை என்னோடய கவிதையை நான் மெட்டமைச்சேன், அதில் இந்த கவிதை ஒன்று, அதனால் இது ஞாபகம் இருக்குது. பல கவிதைகள் ஞாபகம், ஆனால் யாரோ ஒரு வாசகர் அப்படி படித்து நமக்கு சொல்லும்போது அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்போது நம்ம அந்த கூடுதல் பொறுப்புணர்வோடு தான் நம்ம எழுத வேண்டியிருக்கு. உங்களுடைய முதல் கவிதை அந்த கல்லூரியில் மலரில் எழுதும் போது, ஆமாம், யார் அந்த மிமிக்ரி ரவியான்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், மிமிக்ரி கலைஞன் இப்போ எப்படி இருக்காரு? அவரெல்லாம் நான் வந்து இப்போ இது பண்ணுறதே இல்லை, ஏன்னா அது ஒரு பீரியட். அந்த நேரத்தில் வந்து யார் யார் மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணியிருந்தீங்க அப்போது? அப்போது பாரதி ராஜா மாதிரி, பாக்யராஜ் மாதிரி, ராஜேந்தர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, நம்பியார் மாதிரி, அது மாதிரி. அதை விட பாடகர்கள் குரலில் மியூசிக் தெரிஞ்சதுனால நான் பாட ஆரம்பித்தது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். சி எஸ் ஜெயராமன் பாடிட்டு உடனே ஏஎம் ராஜாவுக்கு வருவேன். எங்களுக்காக பண்ண முடியும். இப்போ அதெல்லாம் சரியாக வருமானு தெரியல, இருந்தாலும் நான் அப்போது ஒரு பீக்குக்கு போயிட்டு ஒரு வாய்ஸுக்கு டக்குன்னு ஒரு சாஃப்ட் வாய்ஸுக்கு திரும்புறது இருக்குல்ல, அது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இப்படி பண்ணுறாரு அவர் அப்படின்னு. அன்பால தடிய அறிவு செல்வம் தங்கம், அம்புவியின் மீது நான் அணிவரும் ஓரங்கம், அன்பால தடிய அறிவு செல்வம் தங்கம், இப்படி ஒரு வாய்ஸ் வந்துட்டு உடனே வந்து தென்றல் உறங்கிய போதும், தெங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடமா காதல், கண்கள் உறங்கிடமா, இப்படி ஒரு வாய்ஸ் வரும். இதுக்கு அடுத்தது உடனே அப்படியே பீக்கு அடுத்தது போகும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இப்படி அப்படியே வெரைட்டியாக வாய்ஸஸ் சும்மா ஒரு 2 வரி 4 வரி அப்படி பாடுவேன். ராஜா சார்கிட்ட இது பண்ணும்போது அவரோட வாய்ஸ் அவர்கிட்ட பாடி காமிச்சிருக்கீங்களா? ஆ, காமிச்சிருக்கேன். அவர் பொதுவாக எதையுமே இது பண்ண மாட்டார், இந்த படத்தை பார்த்துட்டே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னா சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் இந்த ஒரு ஒரு கவிதையை மெட்டமைக்கும் போது ஒரு சின்ன டிஸ்கஷனில் ஒரு முரண்பாடு வந்துச்சு. முரண்பாடு வந்து அப்போனா நீங்களே மெட்டமைக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். மெட்டமைச்சிருவேண்ணே நான் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கவிதை தான் நான் மெட்டமைச்சிருந்தேன். அவர் கொடுத்த ஒரு உத்வேகம்தான் நான் கடகடன் பண்ணது, ஏன்னா அவர் சொல்கிறாரு நீங்கள் மெட்டமைங்கன்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன இது வந்துச்சு. நீங்கள் தான் இவ்வளோ வியாக்கியானம்லாம் சொல்கிறீங்க, பண்ண வேண்டியதானே, எனக்கு அவ்வளோ தெரியாது, ஏதோ ஒரு மெட்டமைச்சுன்னு சொன்னீங்க
அது ஒரே ஒரு கவிதை மெட்டாமிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியலை அப்படின்னு நான் சொன்னேன். அதான் இப்போ இந்த அவர் வந்து கரகரப்பிரியான்னு ஒரு ராகத்தில் ஒரு கவிதையை போட்டார், இது அவ்வளோ இதாக இல்லைண்ணா அப்புறம் அப்படின்னு சொன்னேன். என்ன செய்யணும், இல்லை இதுக்கு வேறு ஏதாவது போட்ட இதில் என்ன அப்படின்னு அவர் கேட்டார். இல்லைண்ணா இது சகன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். போட வேண்டியதுன்னு அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நான் அந்த சகானாவில் ஒரு போயம் போட்டேன் நான். அப்போ அவர் நல்லா இருக்குன்னு சொல்லலை, அவர் என்ன சொன்னார், இந்த வேலை செய்கிறது இங்கே ஆள் இல்லை, நீங்கள் செய்யுங்க அப்படி சொன்னார். இல்லைண்ணா நல்லா இருக்கேன் நான் சொல்ல, நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் இங்கே இந்த மாதிரி எல்லாம் பாடுறதுக்கு கவிதையெல்லாம் இது பண்ணுது செய்யுங்க, அப்புறமா நல்லதுக்கு இதெல்லாம் அப்புறமா இது பண்ணும் செய்யுங்க அப்படி சொன்னார். அதில் தான் அப்புறம் கடை 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 அந்த மீட் அமைச்சு வந்து அவர்கிட்ட பாடல் இருக்குது, பாட்டுக்கு பாடி காமிச்சு பாடல் என்ன பாடல், வீரல்களா காது மடல் மூடி கூட்டும் ஸ்ருதியில் ரீங்காரம் கட்டுக்குள் வருகிறதே சகலமும் மண் கிளறி உரமிட்டு விதை விதைத்த நீரூற்றி தளிர் கிளைத்து மேலெழும்ப செடியாகி மரமாகி பூத்து குலுங்கும் ஸ்வரராக விருட்சங்கள் ஸ்வரராக விருட்சங்கள் பாடகி உருகி ராகத்தில் கரைகிறார் பாடகி உருகே ராகத்தில் கரைகிறார் தோப்பாகிறது அரங்கம் தோப்பில் திரியும் கவலைகளை தேர்ந்த இடையனாய் மெல்ல மேய்த்து வெளியில் நிறுத்தி கதவை சாத்தி இன்னொரு அற்புதம் செய்கிறாளவள் இன்னொரு அற்புதம் பாலச்சனோட ஒரு சீரியல்ல இந்த வி ஆமா சஹானா ஓ அதே அதே ஆமா அதே சஹானா அதுவும் சஹானா 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 ரொம்ப மென்மையான ராகம் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் அந்த மலைத்தேன் இது வேண மலைத்தேன் அது சஹானா. அதே மாதிரி ருக்கு 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 ஹே பாபா ருக்கு ஓ மை டார்லிங் கிவ் மீ எ லுக் அது சஹானா. அப்புறம் நிறையா இருக்குது சஹானாவில் தேஷில் இதெல்லாம் வடநாட்டு ராகும் நமக்கு உங்களுக்கு பிடிச்ச ராகம் அது தேஷ் தான். அதில் தான் நிறையா பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன் நான் தேஷில் தான் நிறைய பாட்டு கம்போஸ். அது சின்ன வயசில் பாரதிதாசனுடைய பாட்டு இந்த துன்பம் மேகையில் யாழ்த்தி அது சின்ன வயசில் கேட்டு அந்த ராகம் உள்ளே போயிடுச்சு, அதனால அது மேலே ஒரு மயக்கம். அதனால் பெரும்பாலும் தேஷில் நிறைய பாடல்கள் ஒரு 6 பாட்டு கிட்ட தேஷில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றி நீங்கள் பேசுகிறத கேட்டே இருக்கலாம் போல் இருக்கு, ஏன்னா உங்களுக்கு நிறைய நினைவு திறன் ப்ளஸ் வந்து இவ்வளோ வருஷமான உங்கள் அனுபவத்தை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.